ஹா கைஸ், வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, ப்ரோ கபடி இன்னும் ஒரு சில மாசங்களா ஸ்டார்ட் ஆயிரும். பட் ப்ரோ கபடி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, ப்ரோ கபடி ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி, நிறையவே மிகப்பெரிய கபடி டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே இதற்கு அப்புறம் நடக்க இருக்கு. அது என்னென்ன டோர்னமெண்ட், எப்போ, எங்க, எப்படி நடக்க போகுது, ப்ரோ கபடிக்கு போட்டியாகவும் ஒரு சில டோர்னமெண்ட்லாம் இருக்கு, அது என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசிக்கு பாருங்க. வாங்க அப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற டோர்னமெண்ட் அல்ட்ரா கபடி லீக். இந்த டோர்னமெண்ட் வர ஜூன் மாதம் நடத்த போகிறாங்க. இந்த டோர்னமெண்ட்டில் ஒட்டு மொத்தமாக 8 டீம் ப்ளே பண்ண போகிறாங்க. 10 கண்ட்ரிலேருந்து பிளேயர்ஸை செலக்ட் பண்ண போகிறாங்க. டோர்னமெண்ட்டை துபாய் கவர்மெண்ட் எடுத்து நடத்துகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் கபடி டோர்னமெண்ட்டாக நடத்த போகிறாங்க. மேபி இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஆப்ஷன் வச்சாலும் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை இருக்குது. பட் கன்ஃபார்மாக ஆப்ஷன் இருக்குமா அப்படிங்கிறது தெரியலை. அண்ட் இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, ப்ரோ கபடி மாதிரியே ஃபாரின் பிளேயர்ஸ், இந்தியன் பிளேயர்ஸ் சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக ஒரு டீமுக்கு ப்ளே பண்ணலாம். அதாவது ஐபிஎல், பிகே எல்லாம் எந்த மாதிரி நடக்குதோ அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட் நடத்த போகிறாங்க. இதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்னா இந்தியா, ஈரான், இந்தியா, பாகிஸ்தான் இந்த மாதிரியான மேட்சஸ் தான் இருந்தது. பட் இப்போ ப்ரோ கபடியில் ப்ளே பண்ணுற மாதிரி இந்த அல்ட்ரா கபடி லீக்லேயும் ஃபாரின் பிளேயர்ஸ், இந்தியன் பிளேயர்ஸ்லாம் சேர்ந்து விளையாடுவதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இந்தியன் பிளேயர் ப்ளே பண்ணலாம் ஆகாது, இந்த ஈரான் பிளேயர், பங்களாதேஷ் பிளேயர், ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமில் ப்ளே பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த டோர்னமெண்ட்டை துபாய் கவர்மெண்ட் நடத்தினாலும் துபாய் பிளேயர்ஸ்க்கு எந்த முக்கியத்துவமும் இந்த டோர்னமெண்ட்டில் கிடையாது. அதாவது எல்லாத்துக்கும் சம உரிமைங்க. அதாவது நீங்கள் ஐபிஎல் ப்ரோ கபடியெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ கபடியில் 25 பிளேயரில் 8 ஃபாரின் பிளேயரை மட்டும்தான் எடுக்க முடியும். இது எல்லா பிளேயருமே இந்தியன் பிளேயர்ஸாக இருக்கணும். அண்ட் அதே மாதிரி 2 ஃபாரின் பிளேயர்ஸோட தான் மேட்ச்சில் ப்ளே பண்ணணும். அண்ட் அதே மாதிரி ஐபிஎல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் பிளேயிங் லெவலில் இருக்கணும், வேறு எல்லாருமே இந்தியன் பிளேயர்ஸாக இருக்கணும். இந்த ஒரு ரூல்ஸ் இருக்குது. பட் இந்த டோர்னமெண்ட்டுக்கு இந்த மாதிரி எந்த ரூல்ஸுமே கிடையாது, எல்லாத்துக்கும் சம உரிமை. கூடிய சீக்கிரம் இந்த டோர்னமெண்ட்டை பற்றின மிகப்பெரிய அப்டேட் வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக அப்டேட் இன்னும் ஒரு சில நாட்களில் வந்துடும். ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டோர்னமெண்ட் 70th சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப். கபடி வீரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதனே சொல்லி ஆகணும். செம இன்ட்ரெஸ்டிங்கான டோர்னமெண்ட் இது. அண்ட் இந்த டோர்னமெண்ட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, எக்ஸ்பீரியன்ஸான ஃபார்ம் அவுட்டில் இருக்க பிளேயர்ஸில் இருந்து இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ், அண்ட் இப்போ ஜாம்போவான் பிளேயர்ஸாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ், அண்ட் யங் பிளேயராக இருக்கிறவங்க, பிகேல வாய்ப்பு கிடைக்காத சூப்பர்வான டேலண்ட் எல்லாத்துக்குமே இந்த டோர்னமெண்ட் ஒரு கம்பேக் கொடுக்கக்கூடிய டோர்னமெண்ட்டாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்டில் எல்லாருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. பிகேலாம் வரதுக்கு முன்னக்கூட்டி இந்த டோர்னமெண்ட்டில் நல்லா விளாண்டா நீங்கள் இந்திய டீமுக்கு ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்த ஒரு டோர்னமெண்ட். இந்தியன் ரயில்வே சர்வீசஸ், தமிழ்நாடு, ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஸ்ட்ரென்த்தான டீம்லாம் இதில் உண்டு. பார்க்கலாம், போட்டிகளும் ரொம்ப அதிகமான போட்டிகள் எல்லாமே இருக்கும் இந்த டோர்னமெண்ட்டில். இந்த டோர்னமெண்ட் பற்றின டீட்டெயிலான வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் அப்லோட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி அப்லோடும் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டோர்னமெண்ட் ஏஷியன் கேம்ஸ் 2023. வர செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டோர்னமெண்ட்டில் நம்ம இந்தியன் கபடி டீமும் ப்ளே பண்ண போகிறாங்க. பல வருடங்களுக்கு பிறகு இந்தியன் கபடி டீம் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் டீமுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறது இந்த டோர்னமெண்ட்டில் தான். கடைசியாக 2019 ப்ளே பண்ணது, இப்போ 2023 திரும்ப செப்டம்பர் மாதம் ப்ளே பண்ண போகிறாங்க. நீண்ட நாள் கேப்புக்கு அப்புறம் இந்தியன் டீமோட பிளேயர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஏஷியன் கேம்ஸுக்கான இந்தியன் டீமோட ப்ராபபிள் ஸ்குவாடை அஃபீஷியலாகவே வெளியிட்டுட்டாங்க. அந்த ஸ்குவாடை பற்றின வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, நிறைய பேர் பார்த்துட்டீங்க, இன்னமும் ஒரு சில பேர் பார்க்காம இருப்பீங்க, இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்ததாக நடக்க போகிற டோர்னமெண்ட் ஆல் இண்டியா கபடி டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சீனியர் நேஷனலை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு சின்ன டோர்னமெண்ட் தான். அதே மாதிரி இதில் மேட்சஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த டோர்னமெண்ட்லேயும் முக்கியமான கபடி பிளேயர்ஸ் எல்லாருமே ப்ளே பண்ணுவாங்க. சீனியர் பிளேயர்ஸ்ல இருந்து ஜூனியர் பிளேயர் வரைக்கும் எல்லா கபடி இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே இதில் ப்ளே பண்ணுவாங்க. குறிப்பாக சீனியர் நேஷனலில் விட்டதை இந்த டோர்னமெண்ட்டில் தான் பிடிப்பாங்க. விட்ட ட்ராஃபியை அந்த டோர்னமெண்ட்டில் எப்படியாவது ஒரு சில டீம் எடுக்கணும் பார்ப்பாங்க. அண்ட் மேட்சஸும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகும். லாஸ்ட் இயர் ராகுல் சௌத்ரி இந்த டோர்னமெண்ட்லேருந்து தான் ஃபார்முக்கு வந்தார். பிகேஎல் சீசன் 9ல கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணார்னா அதுக்கு காரணம் இந்த டோர்னமெண்ட் தான். இந்த டோர்னமெண்ட்ல அவ்வளோக்குள்ள சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி டீமுக்கு டிராஃபி வாங்கி கொடுத்துருந்தாரு. இந்த வருஷம் எந்த பிளேயர் அப்படி திரும்ப ஃபார்முக்கு வருவாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த டோர்னமெண்ட்டும் அக்டோபர் அந்த டைத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் சீனியர் நேஷனல் முடிஞ்சு ஒரு சில நாட்கள்லையும் இது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ப்ரோ கபடி சீசன் 10. ப்ரோ கபடி சீசன் 10 கண்டிப்பாக இந்தியாவில் நடக்கும். மேக்ஸிமம் செப்டம்பர் அக்டோபர் அந்த டைத்தில் ஸ்டார்ட் பண்ண பார்ப்பாங்க. இன்னும் ஒரு சில மாதங்களில் இதை பார்த்தா அப்டேட் எல்லாமே வர ஆரம்பிக்கும். அப்டேட் வந்ததுக்கப்புறம் நான் ரெகுலராக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரோ கபடி பற்றின எல்லா அப்டேட்மே நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் முன்னாடி சொன்ன டோர்னமெண்ட்டுக்கான அப்டேட்மே நம்ம சேனலில் வரும். ஸோ கபடி ரசிகர்கள் எல்லாருமே இதற்கப்புறம் தினமும் ஆக்டிவாக இருங்க. ரெகுலராக வீடியோஸ் அப்படிங்கிறது வரப்போகுது. பிகே நடக்கும். பட் அதற்கப்புறம் வேறு எதாவது பெரிய டோர்னமெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு டோர்னமெண்ட் இருக்குது. பட் இதில் இந்தியன் டீம் ப்ளே பண்ணுவாங்க. பட் இந்த வருஷம் தான் நடக்குமா அப்படிங்கிறது தெரியலை. சவுத் ஏஷியன் கேம்ஸ் 2023 இருக்குமா இல்லை 2024 வருமா அப்படிங்கிறது தெரியலை.
கண்டிப்பா இருந்ததுன்னா இந்த இயர் டிசம்பர்ல நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ரீசெண்டா இந்திய டீம் இதுல பிளே பண்ண போறதாவும் சொல்லியிருந்தாங்க. இப்ப பாக்கலாம் அந்த டோர்னமெண்ட் நடந்ததுன்னா அதுவும் ஒரு முக்கியமான டோர்னமெண்டா இருக்கும். ஓகே, இதுல நீங்க ப்ரோ கபடியை தவிர ப்ரோ கபடியை சொல்லக்கூடாது, வேற எந்த டோர்னமெண்ட்டுக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சீனியர் நேஷனலா, இல்ல ஏசியன் கேம்ஸா, இல்ல அல்ட்ரா கபடி லீக்கா, இல்ல ஆல் இண்டியன் கபடி கேமா? நாலு டோர்னமெண்ட்ல எந்த டோர்னமெண்ட்டுக்கு நீங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.